மரத்தை அறுத்து வெளியில் எடுக்கிறதுக்கே பத்தாது. நீங்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை இருக்குங்க? இல்லை, நீங்கள் கோரிக்கைங்கிறது நீங்கள் பாருங்கள், இப்போ நாங்கள் செய்கிற வேலையை நீங்கள் வந்து செய்யுங்க. நியாயமான கணக்கெடுத்து உரிய இழப்பீட்டுத் தொகையை நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இப்போ குறைஞ்சது இதிலிருந்து நம்ம மக்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு உயிர்ப்பிச்சு வருவதற்கு 10 ஆண்டுகள் குறைஞ்சது, நான் சொல்கிறது ரொம்ப குறைஞ்சதாக ஆகும். இந்த 10 ஆண்டுகால் அவன் வாழ்வாதாரத்துக்கு என்ன ஆவான்? பிச்சை எடுப்பை தவிர வேறு என்ன இருக்கு? எல்லாம் விழுந்துருச்சு. மா, பலா, தென்னை, வாழை, கரும்பு, இப்போ எதுவுமே இல்லாத போது ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போச்சு. அப்போ ஒரே நாளில் செல்லும் தன்னைத்தானே சார்ந்து வசதியாக தன்மானத்தோடு வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் பிச்சைக்காரர்களாக மாற்றி நிறுத்தப்பட்டுச்சு. இதே வந்து அரசு கொடுக்குற 1500 ரூபாயிலலாம் இது மீட்டு உருவாக்கம் செஞ்சு நம்ம மக்களால் மீண்டு எழவே முடியாது. தமிழக அரசுக்கு இருக்கிற நிதி முழுமையாக கணக்கெடுக்காமல் குத்து மதிப்பாக ஒரு 15, அதுதான் அது தவறுன்னு சொல்லலாம். அது தவறு. ஏன்னா முதலமைச்சர் வந்து முறையாக பார்த்து அதுக்கு அந்த கொடுத்ததுக்கு பிறகு தான் அவர் தொடர் வண்டியில் வந்து பார்வையிடவே வர்றார். வந்து பார்வையிட்டு அதிகாரிகளை விட்டு முறையாக கணக்கெடுத்து ஒருத்த நாடா எத்தனை மரங்கள் விழுந்துருக்கு, ஒரு தோப்பில் 1000 மரம்னா 1 மரம் கூட மிச்சம் இல்லாமல் மொத்த மரமும் விழுந்துருக்கு. இதை கணக்கெடுத்து உரிய கணக்கீட்டின் அடிப்படையில் இழப்பீடு தொகையை அவங்க முன்மொழிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் தோராயமாக 15,000 கோடின்னு ஒதுக்கப்பட்டதுனா 390 கோடி, அது ஒரு பிச்சைக்கார காசு. இது ஒன்றுமே செய்ய முடியாது. அதை வச்சுக்கிட்டு ஒரு 10 கிராமத்தை கூட புனரமைக்க முடியாது. இவ்வளோ பெரிய அப்போ 8 மாவட்டத்தை எப்படி நீங்கள் புனரமைச்சு மீட்டு எடுத்துகிட்டு வருவீங்க? இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் மத்திய அரசோ பிரதமர் அங்கே வந்து எட்டி கூட பார்க்க விட வரமாட்டாங்க. வரமாட்டாங்க அவங்களுக்கு நாம் ஒரு பொருட்டே இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழர் நீண்ட காலமாக வாழ்கிற ஒரு வரலாற்று பெருமை மிக்க இனம், அதெல்லாம் தூக்கித்தள்ளுங்க. மனித உயிராகவே நம்மளை மதிக்க மாட்டாங்க. இந்த ஒரு சம்பவமா 20 பேரை காட்டுக்குள்ளே சுட்டு போக கொடுத்த போது என்ன வருத்தம் இருந்தது? மீனவர்களை வந்து நம்ம மீனவ சொந்தங்களை வந்து சிங்கள இராணுவம் சுட்டுக் கொள்ளும்போது என்ன கண்டனம் இருந்தது? கடும் நடவடிக்கை இருந்தது, வருத்தம் இருந்தது. 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வாழ முடியாது தற்கொலை பண்ணி செத்த போது அதில் என்ன வருத்த பதிவு இருந்தது, கவலை இருந்தது, கண்ணி இருந்தது? ஒன்றுமே இருக்காது. நம்மளை ஒரு பொருட்டாகவே நதிக்க மாட்டாங்க. இந்த தஞ்சை படுகைன்னு நீங்கள் சொல்லுங்கள், அது நக்சல் ஏரியாஸும் பாருங்க. அப்போ உழைக்கும் மக்களை, இந்த நாட்டுக்கு பெரும் செல்வத்தை தேடி தந்த பாட்டாளி வர்க்கத்தை நீங்கள் நக்சல் சமூக விரோதின்னா இது எந்த மாதிரியான பார்வை? அதனால் அது நம்மளை கண்டுகொள்ள மாட்டாங்க. நாங்களும் அதை விட்டுட்டு